உன் மீது அன்பு செலுத்துகிறவர்களை நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதைவிட அதிகமாக நேசி என்ற அன்னை தெரசாவின் பொன்மொழிக்கிணங்க இன்றைய தினம் அன்பை விதைப்போம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதையை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின் அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து பீய்த்து வாயில் போட்டு விட்டு, இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார். உடனே அந்த பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு, இல்லையப்பா நல்லாதானே இருக்கு என்பார். உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம், ஏங்க பழங்கள் நல்லா இனிப்பாத்தானே இருக்கு, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி நாடகம் போடுறீங்க? உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டு மனைவியிடம், அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களைத்தான் விற்கிறாங்க, ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினம் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுறாங்க என்றார். தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம், அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான், இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய்? உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு, அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான். மீண்டும் ஒரு முறை கேளுங்கள், அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான். இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான். நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை, மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு. ஆம் நண்பர்களே, இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில்தான் வாழ்க்கையின் தத்துவமே அடங்கி இருக்கின்றது. அன்பை விதையுங்கள், அதையே அறுவடை செய்வீர்கள். குற்றம் சொல்ல ஆயிரம் காரணம் இருக்கலாம், மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு. ஆம், அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமந்து சாக வேண்டாம், அன்பு செய்வோம். அன்பு என்ன? காய்கறியா பணம் கொடுத்து வாங்குவதற்கு? அன்பு அன்பை கொடுத்தால்தான் கிடைக்கும். ஆழம் அறியாமல் அன்பு செய்வோம் அளவீடுகளுக்கு அப்பாற்பட்டது தானே அன்பெனப்படுவது. ஆம், நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்போம்.